வாங்க மிஸ்டர் சத்யமூர்த்தி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன இவ்வளவு தூரம் நாளைக்கு நல்ல நாள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் காலையில 8 மணிக்கு ஊரே கூட்டி அந்த குழந்தையை நான் தத்தெடுத்துக்க போறேன் நீங்கள் அவசியம் வரணும் இது விஷயமா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேரம்னு கேள்விப்பட்டேன் ஏ சார் மூடி மறைக்கணும் இப்ப அவ என் கூட இல்ல நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன் வேணானு தான் நினைச்சேன் அப்புறம் என்ன வந்தால் வரட்டும்னு அந்த குழந்தையை தத்து எடுத்துக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான் ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார் வேற வழி என் குடும்பத்துல எல்லாரும் மேலயும் எச்சில் துப்பாதீங்க ஏ மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலப்பிள்ளை சார் நான் அப்படினா ஏற்கனவே சுமந்துக்கிட்டு இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களா இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே என்ன சார் சொல்றீங்க முதல்ல தாரவாத்து கொடுங்க அப்புறம் தத்து எடுத்துக்கலாம்ங்கறேன் யார சார் தாரவாத்து கொடுக்கணும் தாரதாரையா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிய பொம்பளைக்கு ரெண்டாம் கல்யாணமா அதுவும் எங்க குடும்பத்திலயா சார் படிக்கிறதுக்கும் படம் பார்க்கிறது தான் நல்லா இருக்கும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சின்ன வயசுல புருஷன் செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ங்கறோம் அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ங்கறோம் ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும் பூவள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும் ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லல மிஸ் சத்யமூர்த்தி ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி கண்டிப்பா ஒரு துணை அவசியம் சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமானவங்கன்னும் பொம்பளைங்களை பலகீனமானவங்கன்னு சொல்றோம் பலமான அந்த ஆம்பளைக்கே பலகீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலகீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலகீனமாக்குறது என்ன சார் நியாயம் உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன் அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு வாங்க சௌக்கியமா உங்க பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது உங்களை ஆமா காபி சாப்பிடுறீங்களா வேண்டாம் மோரி வேண்டாம் வேற ஏதாவது சூடா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்க சிரமப்படாதீங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன் இப்படி சொல்றீங்க குத்து கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு இதுல யாரோட மாப்பிள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது அம்மா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்க நானும் வேணாம்னு சொல்லிட்டேன் இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க அப்பவும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்ல இல்லையா தப்பு இல்ல அதேதான் அந்த வீட்ல நடந்தது உங்க மாப்பிளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு கேட்டிருக்கார் உங்க பொண்ணு கொடுக்கல பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டு எதுக்கு அனாவசியமான பேச்சு நான் தூதுவனாத்தான் வந்தேன் வந்த வேலையை முடிச்சுக்கிறேன் உங்க மாப்பிளை ரெண்டாம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்கிறாரு உன் புருஷன் தாமா சாதாரணமா ஊர் உலகத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம் உனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அந்த ரெண்டு தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா ரெண்டையுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார் அதுக்கு தான் வந்தேன் நான் அவர் கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லுங்க அதெல்லாம் நடக்காதுமா அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல யார் சொன்னாங்க நான் மலடின்னு சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க குழந்தை பெற முடியாதவதான் மலடி நான் பெத்துக்காதவ அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது நான் சர்டிபிகேட் காட்டுவேன் என்னன்னு என்னால குழந்தை பெற முடியும்னு அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேப்பானே என் தங்கைகளை கரையேற்ற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன் என்னடி இதெல்லாம் மாப்பிளைய பட்டினி போட்டுத்தானா இத்தனை நாளும் எங்க வைத்து கழுவுன இப்ப சொல்லுங்கம்மா அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காபி வாங்கி குடிச்சது தப்பா
தப்பே இல்லைங்க வெரி குட் அம்மா அவன் குடிக்கல குடிச்சதா போய் சொன்னா அவ்வளவுதான் அவன் தங்கம்மா அதுக்கு நான் கேரண்டி அம்மா துர்கா தங்கச்சிங்களை எப்படியாவது கரையேத்தணும் அப்படின்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் தலைவணங்கிறேம்மா ஆனா அதை நீ தனியா செய்யணும்னு நினைக்கிற உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே நீ சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உன் புருஷன் கிட்ட கொடு இத பாருங்க நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாச்சு அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லு அப்புறம் என்ன செய்யறான் பாரு அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான் உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான் என்னால ஆம்பளைகளை நம்ப முடியாது அவங்க சுயநலவாதிங்க அம்மா நூத்துக்கு பத்து ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான் நான் இல்லைங்கல அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம் தான் அதுவும் நான் இல்லைங்கல ஆனா உன்ன மாதிரி நூத்துக்கு ஐம்பது பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதனால அவங்களுக்கு எதிரா தப்பா முடிவெடுக்கிறீங்க அவங்களையும் குழப்புறீங்க நீங்களும் குழம்புறீங்க பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க இது பாருமா இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி இல்ல நாளைக்கு நல்ல நாள் காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்பா வந்தாலும் சரி ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கற எண்ணத்தோட வரணும் புரிஞ்சிடுச்சா அப்பாட இப்ப தம்மா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு அம்மா நீங்க இப்ப எனக்கு காஃபி கொடுங்க குடிக்கிறதுக்குமா குடிக்கிறதுக்கு அம்மா அது நல்லதோ கெட்டதோ வீட்டுல நடந்தாலும் சரி நாட்டுல நடந்தாலும் சரி புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளையாத்தான் இருப்பா அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளை தான் ஒன்னத்தாம சொல்றேன் அந்த குழந்தைய தங்கச்சீட்டில் சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின குழந்தைய தூக்கிட்டு தங்கச்சிய வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான் இருட்டறையில பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளேயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டினீங்க பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோவை எடுத்துட்டு புதுப்பாதை காட்டணுன்றதுக்காக கண்ணாடி வச்சது மூலமா என் இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனான் உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு அந்த ரோஜாவை பறிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலனா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல அதனாலதான் பறந்தேல ஏறி தூசு தட்டி மறுபடியும் அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன் ஏம்பா தொட்டி வாங்கினவங்க பதியம் போட்டவங்க வெளிச்சம் காட்டினவங்க தண்ணி ஊத்தினவங்க இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு தொட்டி அவசியம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல வீட்டு வாசல வந்து தொட்டியோ தொட்டின்னு கூவி கூவி வித்தேனே என்னை பத்தி சொல்லவே இல்லையப்பா விளையாட்டுல ரெண்டாவது இன்னிங்ஸ் இருக்கு கலை உலகத்திலயும் ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு அரசியலையும் ரெண்டாவது ஆட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரெண்டாவது வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க அதுவே எனக்கு போதும் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் குழந்தைய குடும்பம் இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்ணலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த குழந்தை ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அதனால இது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே செத்துறேன் மாமா என்னம்மா யாரும் தப்பு பண்ணலன்னு கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்க அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அது என்னுடைய இருக்கட்டுமே குழந்தைக்கு சொந்தக்காரி நீ இல்லையம்மா அது எப்படி உங்ககிட்ட இருக்கலாம் அதுக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல எங்கிட்ட இருந்தானே தப்பு அப்போ குழந்தைய ஜாகிரதையா பாத்துப்பியா அத வேளை வேலைக்கு நீதான் குளிப்பாட்டணும் டிரஸ் மாட்டி பண்ணணும் நீதான் ஆகாரம் கொடுக்கணும்
இந்த குழந்தையோட தொட்டில் பால் பவுடர் கொசுவலை கிளுகிளுப்ப எல்லாத்தையும் உன் பொறுப்புல தான் வெச்சுக்கணும் இந்த கடையில பொடவ வாங்கினா கேலண்டர் இனாமா கொடுக்கறதுல அதே மாதிரி இந்த பொடவை நீ வாங்கினா நான் ஒரு கேலண்டர் இனாமா கொடுப்பேன் அதையும் நீ தான் பத்திரமா வெச்சுக்கணும் रमेश இதாமா போடவே இது குழந்தையோட அப்பா இவர்தான் கேலண்டர் இவர்தான் இனாம வாங்கிக்கணும் இவன் பொண்டாட்டி இத பெத்த கையோட போய் சேர்ந்துட்டான் அதுல இருந்து தன்ன மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்கான் தெரிஞ்ச பையன் நல்ல பையன் அழகான பையன் படிச்ச பையன் வசதியான பையன் உங்க பொண்ண கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை எங்க பார்த்தான் கேக்குறீங்களா கோயில்ல பார்த்தான் நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் உங்க பொண்ணுக்கு தெரியாம நல்லம்மா எங்கம்மா போற நீங்க இதுக்கு தான் என் மேல அன்பு காட்டுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிக்கவே மாட்டேன் மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்ல எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல எனக்கு வாழ பிடிக்கல என்னம்மா காது குத்துற வாழ பிடிக்காத உனக்கு நான் லெட்டர்ல உன்னை பத்தி விசாரிக்காதது மனசுல எப்படிமா அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஓ ரூம் பார்த்தேனம்மா வாழ பிடிக்காத ஒரு ரூம் மாதிரி தெரியலையே பானை தண்ணிய காணும் பாய் தலகாணிய காணும் பழைய பொட்டிய காணும் பக்தி புஸ்தகத்தை காணும் புருஷ போட்டோவையும் காணுமாம்மா இதெல்லாம் எடுத்த போது நீ ஏன் சும்மா இருந்த வாழ பிடிக்காதவ ஏம்மா சொந்தமே பந்தமே வான்னு பாடினேம்மா பொய் சொல்லாதம்மா இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது இன்னும் பூவும் பொட்டும் மெட்டியும் தான் பாக்கி நான் உங்க அப்பா மாதிரி என்கிட்ட உண்மை ஒத்துக்க இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு வரும் வேண்டாம் இல்ல இல்ல எனக்கு யாரு வேண்டாம் எனக்கு யாரு வேண்டாம் அவ்வளவுதானம்மா விஷயத்தை சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன அலற உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இப்ப இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்க போகுது யாராவது தலையிட்டீங்க அப்புறம் பொண்ண கொடுத்த சம்பந்தின் கூட பார்க்க மாட்டேன் எனக்கு கட்டகம் வந்துரும் ஆமா சம்பந்தி விட்டு மாப்பிள உங்களை தான் இந்த குச்சியை பிடிங்க இந்த குழந்தைய நீ கையில எடுத்தா இதோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம் மறுபடியும் தாய் குலம் என்ன மன்னிக்கணும் Thank you.
சைக்கிள் என்ன நல்லா சிரிக்கிறீங்க சிரிங்க சிரிங்க.